வீர யுக நாயகன் வேள்பாரி பாரி முப்பத்தி ஏழு கூழையன் எவ்வியூருக்குள் அதிகாலையில் வந்து சேர்ந்தான் வழக்கமாக காட்டுப்பாதையில் நடந்து வருபவன் இம்முறை குதிரைப்பாதையில் மூன்று வீரர்களோடு வந்திறங்கினான் அதுவே அவன் வந்துள்ள வேலையின் அவசரத்தைச் சொன்னது உதியஞ்சேரல் கீழ்மலையில் புதர் விலைக்கு பாதை உருவாக்கியிருக்கிறான் அதற்கு அடுத்து பரம்பு தொடங்குகிறது நம் பகுதியில் நுழையவில்லை மிக கவனமாக திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறான் கடற்கரை பகுதியிலிருந்து மூங்கில் நார் கொடிகளை எண்ணற்ற வண்டிகளில் கொண்டு வந்து தொடர்ந்து இறக்குகின்றனர் அது ஏன் என்று தெரியவில்லை என்று தென் திசை நிலைமையை விளக்கினான் கூழையன் பாரியோடு தேக்கனும் வேட்டூர் பழையனும் முடியனும் அவையில் வீற்றிருந்தனர் எப்பொழுதும் விழிப்போடு இருப்பது கூழையனின் இயல்பு உரிய நேரத்தில்தான் விழிப்போடு இயங்க வேண்டும் மற்ற நேரத்தில் இயல்போடு இயங்க வேண்டும் என்று அவனுக்கு பலமுறை சொல்லியாகிவிட்டது ஆனாலும் கேட்க மறுக்கிறான் என்று சலித்து கொண்டார் வேட்டூர் பழையன் ஆனால் தேக்கனுக்கோ நிலைமையை எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று தோன்றியது சேரனின் வன்மம் மிக ஆழமானது பத்தாண்டுகளுக்கு மேலாக அவன் காத்திருக்கிறான் இப்பொழுது குடநாடு அவனுக்கு வாய்ப்பாக வந்தவுடன் செயலிலே இறங்கிவிட்டான் என்று தோன்றியது தேக்கன் என்ன சொல்லப்போகிறார் என கூழையன் கவனித்துக் கொண்டிருந்தபோது பாரி சொன்னான் கீழ்மலை பாதையில் நமது எல்லைக்குள் வராமல் கவனமாக நிறுத்தியிருக்கிறான் என்றால் வேறு ஏதோ பகுதியில் பாதை ஊடுருவி கொண்டிருக்கிறது என்று பொருள் அவன் கூழையனை நன்கு புரிந்து வைத்திருக்கிறான் என்றான் பாரி பழையன் சொல்லியதைத்தான் பாரி வேறு விதத்தில் சொல்கிறான் என்பது அனைவருக்கும் புரிந்தது உதியஞ்சேரல் இம்முறை குடநாட்டைத்தான் முதலிலே உள்ளிறக்கி விடுவான் மீது கொண்டுள்ள பகையால் நடக்கும் இப்போரில் அவனது முதல் தந்திரம் சக கூட்டாளியை காவு கொடுப்பது என்றான் பாரி உதியஞ்சேரல் எப்படி சிந்திப்பான் என்பதை நன்கு உணர்ந்தவன் பாரி அவனது கருத்து முற்றிலும் சரி என்று எல்லோருக்கும் தெரியும் உரையாடலின் இறுதியில் பரம்பு நாட்டின் வடமேற்கு எல்லைப் பகுதிக்கு செல்ல முடியனுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது ஆனாலும் அனைவரும் வலியுறுத்தியது என்னவோ தேக்கனின் செயலைத்தான் காடறிய இப்பொழுது போகும் முடிவைப் பற்றி மீண்டும் யோசியுங்கள் என்று சொன்னார்கள் கூழையன் மிக கடுமையான கோபத்தை தேக்கனின் மீது வெளிப்படுத்தினான் இறுதியில் தேக்கன் தனது நிலையிலிருந்து சற்றே இறங்கி வந்தான் முழு நிலவுக்கு இன்னும் மூன்று வாரங்கள் இருக்கின்றன அதற்குள் பகரியின் ஈரலை கொண்டுவர பரம்பின் மக்களுக்கு நீ உத்தரவிடு யாராவது கொண்டு வந்துவிட்டால் அவரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்றான் தேக்கன் தனது நிலையிலிருந்து இறங்கி வந்தது நல்லது ஆனால் மூன்று வாரத்துக்குள் பகரியை வேட்டையாடுவதெல்லாம் நடக்காத செயல் ஆனால் வழக்கத்தை மீற முடியாததால் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர் மறுநாள் கூழையன் தென் திசைக்கும் முடியன் வடமேற்கு திசைக்கும் புறப்பட்டனர் பரம்பு நாடு முழுவதும் பகரி வேட்டை அறிவிக்கப்பட்டது இந்நிகழ்வுகள் எல்லாம் கபிலருக்கு பின்னர்தான் தெரியவந்தன பகரிதான் பறவைகளின் தலைவன் அதன் வேகத்தையும் நுட்பத்தையும் வேறெந்த பறவைக்கும் ஈடு சொல்ல முடியாது அது முட்டை போட்ட அன்றே குஞ்சு பொறிக்கும் ஆற்றல் வாய்ந்தது பிற பறவைகள் பல நாட்கள் அடைகாத்து உடல் சூட்டை முட்டைக்கு இறக்கி குஞ்சு பொறிக்கின்றன ஆனால் பகரி அப்படியென்று தனது உடலின் வழி பெரு வெப்பத்தை கடத்தக்கூடியது பகரியின் ஈரலை சாப்பிட்ட மனிதனை எந்த விலங்கு தீண்டினாலும் அதன் நஞ்சு அவனை ஒன்றும் செய்யாது சில நேரம் தீண்டிய விலங்கு பாதிப்புக்கு உள்ளாகும் பகரியை கண்ணில் பார்ப்பதும் அதனை அடித்து வேட்டையாடுவதும் எளிதான செயலல்ல பகரியின் ஈரல் உண்டவனே எவ்வியூரின் தேக்கனாகிறான் கொடிய பாம்புகளாலும் பூச்சிகளாலும் செடி கொடிகளின் சுனைகளாலும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத மனிதனே காடறியும் ஆசானாக செயல்பட முடியும் அவனையை நம்பியே பரம்பின் பிள்ளைகளை காட்டுக்குள் அனுப்ப முடியும் இல்லையென்றால் இவ் அடர் காட்டில் என்ன நடக்கும் என அனுமானிக்கவே முடியாது பகரியை தேடி பரம்பின் கண்கள் வானமெங்கும் பறந்து கொண்டிருந்தன நாட்கள் நகர்ந்தன அடர் மலை கொட்டி தீர்க்க பகற்பொழுது மிக குறுகியதாகவே இருந்தது அதில் பகரியை போன்றதொரு வீறு கொண்ட பறவையை பார்ப்பதே மிக வரிது பின் எங்கே வேட்டையாடுவது பரம்பு மலையின் எல்லா முகடுகளிலும் மக்கள் ஏறி இறங்கினர் தன் இயல்பில் எப்பொழுதோ கண்ணில் படும் ஒரு பறவையை தனித்து வேட்டையாடி பிடிக்கும் அளவிற்கு மனிதரின் கைக்குள் இயற்கை சுருங்கிவிடவில்லை பரம்பின் மக்கள் அச்சிறு பறவையிடம் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் கடைசி பகலும் முடிவுக்கு வந்தது இன்றிரவு முழு நாள் வேட்டூர் பழையன் செய்திக்காக முன்னிரவு வரை காத்திருந்தான் எங்கிருந்தும் செய்தி வரவில்லை பகரி அகப்படவில்லை என்பது முடிவானது இனி தேக்கன் காடறிய புறப்படுதலை தடுக்க முடியாது என தெரிந்ததும் பழையன் வேட்டுவன் பாறை நோக்கி புறப்பட ஆயத்தமானான் முன்னிரவில் தேக்கனை கண்டு பேசினான் பிள்ளைகளை நல்லபடியாக பயிற்றுவித்துக் கொண்டு வா மற்றவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவனோடு இளம் வீரர்களும் உடன் வந்தனர் அவர்கள் அடர்வனம் நோக்கி நடந்தனர் நள்ளிரவுக்குள் புலிவால் குகைக்கு போய்விடலாம் அங்கு படுத்து எழுந்து பயணத்தை தொடரலாம் என்பது திட்டம் பெருகியோடும் வைகையின் இருள் அகற்றி சூரிய கதிர்கள் மதுரையை எட்டி பார்க்கத் தொடங்கின இரு மாத காலம் விழாக்களில் மூழ்கி கிடந்த மதுரை இன்று அதன் உச்ச நிகழ்வை காண தயாராகி கொண்டிருந்தது மணமாலை சூடும் இந்நாளுக்காகத்தான் அவ்வளவு பெரும் கொண்டாட்டங்களும் நடந்து முடிந்துள்ளன கருங்கை வாணனின் திட்டம் துல்லியமாக நடைமுறையானது அவனுக்கு வந்துள்ள தகவல்கள் மிக நல்ல செய்தியை சொல்லுகின்றன இன்று பாண்டிய பேரரசின் திருநாள் இந்நன்னாளில் பேரரசனின் முன் சொல்லப்படும் முதற் செய்தியாக இது இருக்க வேண்டும் என்று அதிகாலையிலேயே பேரரசனை காண வந்துவிட்டான் தளபதி கருங்கைவாணன் பள்ளியறையை விட்டு எழுந்து வந்த பேரரசரை வணங்கி சொன்னான் நமக்கு வந்துள்ள செய்திகளின் அடிப்படையில் நம்மால் அனுப்பப்பட்டவர்கள் பச்சை மலைக்குள் வெற்றிகரமாக நுழைந்துவிட்டனர் இலக்கை அடையும் காலம் நெருங்கிவிட்டது அவனை கட்டித் தழுவினார் பேரரசர் மனநாளின் மகிழ்வை விஞ்சும் ஆற்றல் கொண்ட செய்தியை அளித்தாய் என பாராட்டி மகிழ்ந்தார் புதிய விற்பனுக்கும் தெரிவித்துவிடு இந்நாளின் சிறப்பை முன்பே நமக்குச் சொன்ன திசைவேளருக்கும் சொல் சூழ்கடல் முதுவனுக்கும் சொல் மனவிழாவின் மகிழ்வு எல்லையற்றதாய் பெருகட்டும் வணங்கி விடைபெற்றான் கருங்கைவாணன் பள்ளியறை திரைச்சீலையை விலக்கி வெளியேறி வந்த பொற்சுவை நீராழி அரங்கிற்குள் நுழைந்தால் நீள்வட்ட பளிங்கு நீர்க்குடுவை அவளுக்காக காத்திருந்தது அதில் நாற்பத்தி இரண்டு நறுமணப் பொருட்கள் கலக்கப்பட்ட மனநீர் நிரப்பப்பட்டிருந்தது பொற்சுவை அருகில் வந்தால் சுற்றிலும் சேவை பெண்கள் நின்றிருந்தனர் பக்கவாட்டில் அமைந்திருந்த படிமேல் ஏறி வலதுகால் நீட்டி பெரு விரல் கொண்டு நீரினை அசைத்தால் சிற்றலைகள் விளிம்பிற்போய் முட்டி திரும்பின அந்நீரலைகளை பார்த்தபடி கால் நுழைத்து கழுத்து வரை உள்ளிறங்கினால் நீர் மெல்லிய சூடு கொண்டிருந்தது அதிகாலை குளிருக்கு இதம் தர இதைவிட வேறென்ன இருக்கிறது ஆனால் உடல் தொடும் எதுவும் சுகம் தருவதாக மாறிவிடுவதில்லை சிந்தித்தபடியே மேலாடையை கழற்றி இடக்கையில் நீட்டினால் சேவை பெண் அதை பணிந்து பெற்றுக்கொண்டால் மனநீரின் வாசனை எங்கும் பரவி மூச்சடைக்க செய்தது நறுமணக் குழியில் பழகிய ஒன்றுதான் ஆனால் யவன நறுமணங்கள் மூக்கிற்கு சற்றே கடுமையூட்டக்கூடியவை அவற்றை அதிகமாக ஊற்றியிருக்கிறார்கள் என தோன்றியது இந்த கலவையை ஆண் உருவாக்கி இருக்க வேண்டும் பெண்ணின் கைப்பக்குவம் இப்படி இருக்காது ஆனால் எல்லா ஆண்களும் இதுபோல் கடுமை கொண்ட கலவையை உருவாக்கி விடுவதில்லை எவ்வித நறுமண பொருட்களும் இன்றி அவனோடு சேர்ந்து சுனை நீராடிய பொழுது எழுந்த மனமும் இன்பமும் வேறொன்றிலும் ஏற்பட்டதில்லை கலவை நறுமண பொருளோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல ஈடற்ற இன்பத்தை உருவாக்க விரல்கள் மட்டுமே போதுமானவை விரல்தான் உடலின் கண்களை திறக்க வல்லது பாலாடையின் மீது ஊர்ந்து போகும் சித்தரும்பின் கால்தடம் தடம் போலத்தான் விரல்கள் ஏற்படுத்தும் வடுக்களும் வடுக்கள் பதிந்த பள்ளத்தின் வழியேதான் நினைவின் ஊற்று கசிந்து கொண்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் நினைவில் படரும் அந்நறுமணத்திற்கு ஈடு சொல்ல என்ன இருக்கிறது சுனை நீரின் குழுமையை நீ அறிய வேண்டும் என்று சொல்லித்தான் அவன் அழைத்துச் சென்றான் நீர் மேனியெங்கும் ஊர்ந்து போய்க் கொண்டிருந்தது நீரோடும் பாறை சுடும் என்று சொன்னால் யார் நம்புவார்கள் நீர் தழுவும் எனது மேனியின் சூட்டை நான் உணர்ந்த பொழுதுதான் அந்த உண்மை உரைத்தது சிறு மணலை அள்ளி எனது கையில் கொடுத்து பூசிக்கொள் என்றான் நான் மேலெல்லாம் பூசினேன் மென்மலர் மேனியில் சிறு உராய்வுகளையும் கீரலையும் மனத் ஏற்படுத்தின மீண்டும் நீரில் மிதந்தேன் சித்தரும்பு கடித்ததை போன்ற அக்காயங்களை குளிர் நீருக்குள் உணர்ந்து கொண்டிருந்த போது அவன் நீருக்குள் இறங்கினான் மாமரத்து அடிவாரத்தில் இருக்கும் செவ்வெரும்பு கடிப்பதைப் போல உணரத் தொடங்கினேன் கடி காயங்கள் காமத்துக்குள் மறைந்து கொண்டிருந்த பொழுதே புதிதாக தோன்றிக் கொண்டும் இருந்தன சீற்றம் கொண்டு தாக்கப்படுதலின் சுவையை காயங்களே கற்றுக் கொடுத்தன நீருக்குள் நுழையும் கைகள் எவ்வளவு இழுத்தணைத்தாலும் வலிமை கூடாது நீர் தன்னுள் விளையாடுபவர்களோடு தானும் சேர்ந்து விளையாடும் அதற்கான இடத்தை தந்தே ஆக வேண்டும் நீர் புகும் முழு இடத்திலும் விளையாட மனிதனால் ஒருபோதும் இயலாது நீருலகின் நியதி வேறு நிலத்தில் காதல் கொள்கையில் காற்று விலகிக் கொடுக்கும் நீரில் காதல் கொள்கையில் அது விலகி கொடுப்பதில்லை நம்முள் நுழையவே பார்க்கும் சக ஆட்டக்காரனைப் போல அதுவும் பங்கெடுக்கும் நமது பொறாமையை மெல்ல தூண்டும் நமது இயலாமையை காட்டிக் கொடுக்கும் பஞ்சு படுக்கையே காதலுக்கு சிறந்ததென நினைப்பவர்கள் நீர் படுக்கையை அறியாதவர்களே நீர் மட்டுமே உடலோடு உடல் கிடத்த சாய்ந்த நிலையை கோருவதில்லை அது இயற்கை மனிதனுக்கு வழங்கிய அதிசிறந்த காதற்களம் காதலில் மூழ்கி திளைத்த மனம் தன் துணையின்றி நீர் இறங்கும் துணிவை பெறுவதில்லை இச்சிந்தனை உருவான கணத்தில் நறுமண இருந்து மேலேறினால் பொற்சுவை தோழிகள் பதறினர் ஒரு பொழுதாவது மனநீருக்குள் இருக்க வேண்டும் இளவரசி என்று வேண்டினர் எச்சொல்லும் உள்நுழைய முடியாத இருக்கம் கொண்டிருந்தால் அவள் நாற்பத்தி இரண்டு நறுமணங்களையும் பிஞ்சிய வாசனை என்னுள் உண்டு அதை நுகரக்கூடியவனை நுகர்ந்தவள் நான் சொற்களை மனம் உச்சரிக்கும் பொழுது உள்ளுக்குள் வாசனை மேலெழுந்து வந்தது மேலேறும் வாசனை நினைவு காட்சிகளை கொட்டி கவிழ்த்தது ஆடை அலங்காரத்துக்கும் மலர் அலங்காரத்துக்கும் எல்லோரும் தயாராக இருந்தனர் ஈரம் உளராத பொற்சுவை இருக்கையில் வந்து அமர்ந்தவுடன் சேவை பெண்கள் அருகில் வந்தனர் கைகளில் ஆடைகளை வைத்துக்கொண்டு அவளின் உடல் துடைக்க ஆயத்தமாக இருந்தனர் அவள் நிமரவே இல்லை அவளது அனுமதியின்றி யாரும் தொட்டுவிட முடியாது சேவை பெண்கள் செய்வதறியாது நின்று கொண்டிருந்தனர் பொற்சுவையின் எண்ணம் நீர்நிலை விட்டு அகலாமல் இருந்தது சுனை நீரில் குளித்து மேலேறியவள் சொன்னால் ஈரத்தை உடல் வெப்பத்தால் மட்டுமே உலர வைத்து விடுகிறது உனது நெருக்கம் உடல் உலர்ந்து விடும் ஆனால் இதழ்கள் அப்படியல்ல நெருக்கத்தில்தான் சுரக்கத் தொடங்கும் இதழ் சுரந்து கொண்டிருந்த பொழுது உடல் உலர்ந்து கொண்டிருந்தது நீருள் மூழ்குதல் மீண்டும் தொடங்கியது நெடுநேரம் கழித்து அவன் உலர்ந்து வீழ்ந்தான் ஆனால் உடலெங்கும் ஈரம் பூத்திருந்தது உள்ளும் புறமுமாக நீரை சுழல விட்டு விளையாடுதலே நீர் விளையாட்டாகிறது ஆனால் இது தெரியாத பலரும் நீரில் விளையாடுதலையே நீர் விளையாட்டு என்று நினைத்துக் கொள்கின்றனர் என்று அவன் சொன்னபொழுது அவள் சொன்னால் இப்பொழுதாவது நான் ஆடை கொண்டு துடைத்து உடலை உளர வைக்கிறேன் நீ அருகில் வராதே அவள் தலை நிமிர்ந்த பொழுது கண் பார்வையை புரிந்து சேவை பெண்கள் அருகில் வந்து மேனி துடைத்தனர் கூந்தல் உலர்த்த நறுமண புகை தூவ மேனி துடைக்கவென ஆளுக்கொன்றாய் பணியாற்றினர் வணிகர்குல அலங்காரம் முடிவுக்கு வந்தது பாண்டியர் குல வழக்கம் தொடங்கியது உச்சந்தலையில் மஞ்சள் மின்னும் சூடிகையை அணிவித்தால் ஒருத்தி அதனைத் தொடர்ந்து சூடாமணியும் கோதைச்சரமும் சூட்டப்பட்டன கழுத்தில் கண்டிகையும் மணியாரமும் அணிவித்தனர் அவற்றின் கீழ் தாழ்வடங்கள் நூலளவு தொங்கி விரலளவு வரை கணம் கொண்டு இறங்கின எவ்வொழியையும் உள்வாங்கி பல வண்ணமாய் வெளிக்கக்கும் செவிப்பூ சூடினர் காடுகளுக்கு ஆடகமும் வாழ்வளையும் மகரவாய்க்கட்டும் முன்கை மணிக்கட்டில் தொடங்கி சுற்றி சுற்றி மேலேறி கொண்டிருந்தன விரல்களில் மணியாளியும் இடையில் என்வகை வடமும் சூட்டினர் அவளது கண்கள் சுகமதியை தேடின அலங்காரம் நடக்கட்டும் என்று விலகி நின்ற அவள் பொர்ச்சுவையின் கண்கள் தேடுவதைக் கண்டால் அலங்கார பணியாளர்களை விளக்கி அருகில் வந்த சுகமதியின் காதோடு சொன்னால் எனது உடல் திருமணத்திற்கு தயாராகிவிட்டது சுகமதி தேக்கன் பதினோரு சிறுவர்களோடு புறப்பட தயாரானான் சிறுவர்களை காடறிய அனுப்பும் நாள் எவ்வியூரின் உணர்ச்சி பெருநாள் தன் மகனை காட்டுக்குள் கொடுத்தனுப்பும் பெண்களின் ஆவேசம் அடங்கா எழுச்சி கொள்ளும் குளவை எளியால் காடு கிடுகிடுக்கும் பரம்பின் தலைவன் குருதி பழியிந்து சிறுவர்களை அனுப்பினான் பாரியின் மனை நீங்கி குலநாகினியின் முன்வந்து அமர்ந்தனர் சிறுவர்கள் உடல் வலுவிலும் வயதிலும் மூத்தவனான கீதானி முன்னிருந்தான் அவனை அடுத்து குறுங்கட்டி முடிநாகன் அவுதி மடுவன் இளமன் என வரிசையாக இருந்தனர் வயதில் மிகச்சிறியவன் அளவன்தான் ஆனாலும் அளவனின் வேகம் இணை சொல்ல முடியாது எல்லோருக்கும் குலநாகினி பச்சிலை சாறு கொடுத்தால் குடித்து முடித்தனர் அதன்பின் கீதானியை உள் தாழ்வாரத்துக்குள் அழைத்துச் சென்றனர் குலநாகினி சிறு குடுவை ஒன்றை எடுத்து வந்தால் அதன் உள்ளே மிக கெட்டியான வடிவில் ஏதோ இருந்தது மலைவேம்பின் வேம்பின் இலையை பறித்து வைத்திருந்தனர் அந்த இலையை குடுவைக்குள் நுழைத்தால் அதன் சாறு இலையில் படிய அவ்விளையை கையில் எடுத்தால் கீதானியின் நாக்கை நீட்டச் சொன்னால் அவன் ஆவென வாய்பிழந்து நாக்கை நீட்டினான் போதாது என்று சொல்லி தலையை மறுத்து ஆட்டினால் இன்னும் வாய் பிளந்து நாக்கை நீட்டினான் மீண்டும் மறுத்து தலையை ஆட்டினால் இன்னும் முயற்சித்தான் வாயோரத்து தசை கிழிந்து விடும் போல் இருந்தது அடித்தாடை வலித்தது இன்னும் நாக்கை நீட்டு என்று சொல்லிக்கொண்டே அந்த இலையை சாரோடு எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அடி நாக்கில் வைத்து இரு கையாலும் வாயை இழுத்து மூடி பிடித்து கொண்டாள் மற்ற நாகினிகள் அவனது கையை பிடித்துக்கொண்டார்கள் அவன் பல்லை கடித்து துடித்து துள்ளினான் ஏதேதோ செய்து பார்த்தான் சிறு சத்தம் கூட வெளிவராத அளவிற்கு வாய் தாடையை அடைத்து அமுக்கி இருந்தால் குலநாகினி தாழ்வாரத்தின் வெளியில் நின்றிருந்த மற்ற சிறுவர்களுக்கு உள்ளே ஒருவன் துடியாய் துடிப்பது சிறிதும் தெரியாது இலையோடு உள்ளே வைக்கப்பட்ட சாறு என்னவென்று குலநாகினிகள் வெளியே சொல்வதில்லை செடிகொடிகளில் விளையும் மொத்த கசப்பும் கலக்கப்பட்ட சாறு என்று சிலர் கருதுகின்றனர் பதப்படுத்தப்பட்ட பாம்பின் நஞ்சு என்று சிலர் சொல்லுகின்றனர் நாகப்பச்சை வேலியின் கொடிகள் கக்கும் பிசின் என்று சொல்லுகின்றனர் எது உண்மை என்று தெரியாது இந்த சாறு கசிந்து உணவுக்குழல் முழுவதும் இறங்கி முடியும் வரை அவன் கைகளின் பிடி தளர்த்தப்படுவதில்லை நாவின் சுவை நரம்புகள் முழுவதும் நஞ்சு கசப்பின் சாறு உள்ளிறங்கிய பின்னே அவன் வாய் திறந்து மூச்சுவிட அனுமதிக்கப்படுகிறான் நரம்பின் தேங்கிய கசப்பு நீங்க மாதங்கள் ஆகும் மேல் தோளில் விழும் தழும்பு மறையாததைப் போல அடி நாக்கில் கொண்ட கசப்பு எளிதில் மறையாது அவனது நாவு சுவையுணவு தேட இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் அறுபதாம் கோழிக்கறி முதல் அத்தி மது வரை அனைத்தின் சுவையும் துளியாவது நாக்கில் பட்டு வளர்ந்த இவர்களின் நினைவில் இருந்தே சுவை அகலும் காடறிந்து வீடு வந்த பின்னும் சில ஆண்டுகளாகும் இக்கசப்பு மறைய இக்கசப்பின் வாடை காட்டு பயணத்துக்கு மிக முக்கியமானது காட்டின் எல்லா விலங்குகளும் இவ்வாடையை அறியும் சிறுவர்கள் பேசியபடி நடந்து செல்ல இவ்வாடையை நுகர்ந்து அவை விலகிச் செல்கின்றன விலங்குகளை விளக்க இக்கசப்பின் மனமே மொழியாகிறது பதினோரு பேரும் மலை வேம்பின் இலையை விழுங்கி துடித்து அடங்கினர் அதன்பின் அவர்கள் புறப்பட்டனர் யாரிடமும் பேச அவர்கள் ஆயத்தமாய் இல்லை வாய் திறந்து பேச பேச கசப்பு உள்ளிறங்கும் இக்கசப்புக்கு பழகி அவர்கள் இயல்பாய் பேசத் தொடங்க சில வாரங்களோ மாதங்களோ ஆகலாம் அதுவரை மிக மிக குறைவாகவே அவர்கள் பேசுவர் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குடம் வேம்பின் சாற்றை குடித்ததற்கு சமம் அடித்தொண்டை முழுவதும் தேங்கிய கசப்பு நிற்க அதன் பிறகு யாரிடமும் பேசாமல் எவ்வியூர் விட்டு வெளியேறினர் சிலர் அம்பு வைத்திருந்தனர் சிலர் ஈட்டியை ஏந்தி பிடித்திருந்தனர் சிலரிடம் கவன் கல் இருந்தது அவரவர்களுக்கான ஆயுதத்தை எடுத்து வந்தனர் ஆனால் இதுவெல்லாம் தொடக்க நிலைக்குத்தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய வலிமை மிகுந்த ஆயுதங்களை இனி அவர்களே காட்டில் உருவாக்கி கொள்வார்கள் தங்களுக்கான தனித்துவமிக்க ஆயுதம் எதுவென்று அவர்கள் கண்டறியும் வரை இவ்வாயுதம் அவர்களின் கையில் இருக்கும் தேக்கன் வழக்கம் போல தனக்கான ஆயுதத்தை வீட்டிலிருந்து எடுத்து வந்தான் அது பன்றியின் கடவாய் கொம்பு இக்காட்டில் மிக வலிமை வாய்ந்த பொருள் எதுவென கேட்டால் அது பன்றியின் தான் அதனை உடைக்கவோ நொறுக்கவோ எதனாலும் முடியாது அதன் அடிப்பகுதிக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை கூர்மை மிகுந்த முனைப்பகுதிக்கும் உண்டு எனவே முனையின் கூர்மை ஒருபோதும் சிதை உராது தேக்கன் இரு கொம்புகளின் அடிப்பகுதியில் துளையிட்டு அருந்துபடாத நார்கொண்டு இரண்டு கையின் மணிக்கட்டோடு சேர்த்து கட்டியிருந்தான் காடறிதல் பயணக்காலம் முழுமைக்கும் அவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் அது மட்டும்தான் மணிக்கட்டில் கட்டி உள்ளங்கைக்குள் மடக்கி கொண்டால் இப்படி ஒரு ஆயுதம் இருப்பதே வெளியே தெரியாது இது கொண்டு எந்த மரத்தின் அடிப்பகுதியையும் குத்தி இழுத்தால் நரம்பு செதில்கள் பீய்ந்து நொறுங்கும் இறுகிய மரத்தின் தூரையே பீய்த்து எடுக்குமென்றால் விலங்குகளெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல காடறிந்து சிறந்த போர்வீரனாக விளங்கி தனது திறமையால் பல வலிமை மிகுந்த பணிகளை செய்து இறுதியில் பகரியை வேட்டையாடி ஈரலை தின்றவன்தான் தேக்கனாகிறான் எனவே அவன் தனது உடல் அசைவையோ ஆற்றலையோ துளியும் வீணாக செலவிடமாட்டான் மாட்டான் எந்தவொரு விலங்கின் தாக்குதலையும் சமாளிக்க மிக சில அடிகள் போதும் குத்தி கொன்று வீழ்த்துவதெல்லாம் வீரர்களின் தொடக்ககால வாழ்வில் நிகழ்த்தும் செயல் ஆனால் வாழ்வு முழுவதும் காடு பார்த்து பட்டறிவின் உச்சத்தில் நிற்கும் தேக்கனுக்கு தேவை மிகச்சிறிய சில அசைவுகள்தான் எந்த விலங்கின் நரம்பு எங்கு தட்டினால் போதும் என்று தெரியும் கைப்பிடி அளவு கோரை பொருட்களின் முனையில் முடிச்சிட்டு அதனை கொண்டு அடித்தால் யானை நகர முடியாமல் உட்காரும் அவன் மரம் செடி கொடி விலங்கு பறவை மனிதன் எல்லாவற்றையும் நரம்புகள் கொண்டு அறிந்தவனாகிறான் எனவே நரம்புகளின் இயங்கு விசை அவனுக்கு பிடிபட்டு விடுகிறது விலங்குகளின் வலிமை ஆற்றல் மீதான கருத்தெல்லாம் நினைவிலிருந்தே உதிர்ந்து விடுகிறது காடறியும் நான்காவது பயணத்தை மேற்கொள்ளும் தேக்கனின் முதல் நாள் நினைவில் கடந்த காலம் எதுவும் வந்து செல்லவில்லை வழக்கம்போல் இன்றைய நாளின் நிகழ்வு மட்டுமே அவன் மனதில் ஓடியது சாமப்பூவின் வாசனை வந்து சென்றது முன்னால் சென்றவனை தொடர்ந்து பதினோரு பேரும் வந்து கொண்டிருந்தனர் யாரும் வாயை திறந்து எதுவும் கேட்கவில்லை வாயை திறந்தாலே காற்று உள்ளே போய் ஒரு குடம் நஞ்சை அடிவயிற்றில் கொட்டி கவிழ்ப்பது போல் இருக்கிறது எனவே பேச்சின்றி பின்தொடர்ந்தனர் அனைவரும் நீண்ட நேரத்திற்கு பின் சிறியவன் அளவன் கேட்டான் எதை நோக்கி போகிறோம் நடந்தபடியே தேக்கன் சொன்னான் கொற்றவையை வழிபட கூத்துக்களம் நோக்கி செல்கிறோம் பாரி முப்பத்தி எட்டு கசப்பு 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 நாக்கின் கீழ் நஞ்சி கசப்பு உமிழ்நீராக ஊறுவதைப் போல் கொடுமை எதுவுமில்லை எனவே நாக்கை அசைத்து பேச யாரும் ஆயத்தமாக இல்லை தீரா கசப்பு அடி நாக்கிலிருந்து ஊறி பெருகி தலையுச்சியில் ஏறிக்கொண்டிருந்தது கண்கள் பிதுங்கின மூச்சிழத்து மொத்த குடலையும் காரி வெளியே துப்ப வேண்டும் போல் இருந்தது ஒவ்வொருவனும் குரல் வலையை முறுக்கி திருகி கொண்டிருந்தான் உடல் மட்டும் தேக்கனின் பின்னால் சென்று கொண்டிருந்தது மற்றபடி எண்ணம் முழுவதும் தொண்டைக்குள் கட்டி நிற்கும் கசப்பில்தான் நிலை கொண்டிருந்தது தேக்கனின் மனமோ கடைசியாக நடந்து வரும் சிறுவன் அளவனிடமிருந்தது இவ்வளவு கசப்பையும் மீறி எங்கு போகிறோம் என்று எப்படி அவன் கேட்டான் நான் சிறுவனாக காடறிய போகும்போது கொடுத்த கசப்பை விழுங்கி இயல்பாக பேச இரு வாரங்கள் ஆகின ஆனால் இவனால் எப்படி உடனடியாக பேச முடிந்தது என கொண்டிருக்கையில் அடுத்த வினாவை கேட்டான் அளவன் கொற்றவையை மணங்கிவிட்டுத்தான் காடறிய செல்ல வேண்டுமா தேக்கன் கடும் அதிர்ச்சிக்குள்ளானான் கை அசைத்து அவனை முன்னால் வரச் சொன்னான் அளவன் முன்னேறி தேக்கன் அருகில் வந்தான் அவன் தோளில் கை போட்டபடி நடந்தான் தேக்கன் ஏன் விடை சொல்லாமல் வருகிறார் என்று அளவனுக்கு தோன்றியது தேக்கனின் மனம் சொல்லுக்காக திண்டாடியது எப்படி கேட்பது என சிந்தித்தபடியே கேட்டான் கசப்பு உனக்கு போதவில்லையா பெரும் கசப்பாகத்தான் இருந்தது அப்பப்பா இவ்வளவு கசப்பா கொடுப்பார்கள் என்றான் சிறுவனுக்கே உரிய வேகத்தோடு தேக்கன் உறைந்து நின்றான் எவ்வளவு பெருஞ்சொல்லை மிக இயல்பாக பேசிக் கொண்டிருக்கிறான் தேக்கன் நின்றவுடன் மற்றவர்களும் அப்படியே நின்றனர் பற்களை நரநரம் இருக கடித்து எச்சிலை துப்ப முடியாமலும் துப்பினால் மறுபடி ஊறுகிறது அதன் காட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது எனவே என்ன செய்வதென்று அறியாமல் மற்றவர்களெல்லாம் விழித்து நிற்க அளவன் மட்டும் பேசியபடி இருந்தான் தேக்கன் அளவனின் முகத்தை பார்த்தான் எந்தவிதமான கடுமையும் என்று இயல்பாக இருந்தது நாக்கை நீட்டு என்றான் அளவன் நாக்கை நீட்டினான் அடிநாக்கில் ஒட்டியிருந்தது மலை வேம்பின் இலை அதன் பச்சை நிறம் மாறி முழு நீளம் கொண்டிருந்தது அதன் நுனியை பிடித்து வெளியே எடுத்தான் நீண்ட நேரமாக உற்று பார்த்தான் இலையின் கசப்பு அளவனுக்குள் இறங்குவதற்கு மாறாக அவன் நஞ்சு இலையில் ஏறியிருக்கிறது திகைப்பு நீங்கி அவன் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன் நீண்ட நேரம் கழித்து உள்ளுக்குள் இருந்த நீள வளையம் பூத்து அடங்கியது அவனின் பாட்டன் ஆகக்கூடிய சேர்ந்தவன் என்ற நினைவு அப்போதுதான் வந்தது தேக்கன் மீண்டும் திரும்பி நடக்கத் தொடங்கினான் இப்போது அவனின் கை அளவனின் தோளில் இல்லாமல் தலையின் மேல் இருந்தது அவனின் உச்சந்தலையை விரல்கள் கோதியபடி மிக இணக்கமாக பிடித்திருந்தன பகரியின் ஈரல் தின்றே நஞ்சை வெல்லும் ஆற்றல் பெறுகிறோம் ஆனால் பிறப்பிலேயே அந்த ஆற்றலோடு இருக்கும் வீரர்களைப் பற்றி முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் ஆதியில் நாகக்குடியினர் பரம்பில் வந்து கலந்தபோது ஐந்து குடும்பங்களாக மட்டுமே இருந்தனர் ஆனால் இன்று பரம்பு நாட்டின் பல ஊர்களில் கலந்து சிம்பு வெடித்து பரவியுள்ளனர் அவர்களின் ஆதி ஆற்றலை முழுமையாக கொண்டுள்ள மனிதன் பிறப்பது மிக அரிதுதான் அந்த ஆற்றல் கொண்டவனை இப்போது நான் காடறிய அழைத்துச் செல்கிறேன் காடறிய புறப்படும் மனம் ஆசானாக தன்னை உணர்ந்து கொள்ளும் அதன் பிறகு அது மகிழ்வை உணர்வதில்லை கவனிப்புகளும் கண்டிப்புகளும் மட்டுமே அதன் பணிகளாக இருக்கும் ஆனால் இம்முறை காடறியும் முதல் நாள் ஆசானாக உணர்ந்த அன்றே மனம் மகிழ்வை உணரத் தொடங்கியுள்ளது என்று தேக்க நினைத்து கொண்டிருக்கையில் அளவன் கேட்டான் என் கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை எந்த கேள்விக்கு கொற்றவையை வணங்கிவிட்டுத்தான் காடறிய போக வேண்டுமா ஆம் ஏன் காட்டில் நாம் செல்கையில் விலங்குகள் நம் வாசனையை மோந்து ஒதுங்கி சென்று விடுகின்றன சில விலங்குகள் நாம் எழுப்பும் சிற்றோசையில் விலகிவிடுகின்றன ஆனால் விலகாத இயல்புடைய விலங்குகள் உண்டு எந்தெந்த விலங்குகள் குறிப்பிட்ட விலங்குகள் அல்ல எல்லா விலங்குகளும் குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்கின்றன ஈன்ற விலங்கு தம் இளம் குட்டியோடு கொண்டிருக்கையில் அந்த வழியில் நாம் சென்றால் வாசனையை கண்டோ ஓசையை கேட்டோ விலகாது தாய்மையின் ஆவேசம் கொண்டிருக்கும் மிக வேகமாக நம்மை தாக்க வரும் இயல்பான காலத்தில் இருக்கும் அதன் ஆற்றல் அந்த காலத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கும் நம்மால் கணிக்கவே முடியாத தாக்குதலாக அது இருக்கும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஈன்ற விலங்கிடம்தான் என்று சொன்ன தேக்கன் அதற்காகத்தான் தாய் தெய்வமான கொற்றவையை வணங்குகிறோம் என்றான் பேசியபடியே வந்தனர் எவ்வியூரை விட்டு மிக தள்ளி நடுக்காட்டில் இருக்கும் கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி போனார்கள் அங்கு உள்ள காவல் வீரர்கள் பகரி வேட்டைக்கு போயிருந்ததால் இன்னும் குடில் திரும்பவில்லை தேக்கன் மாணவர்களோடு வந்து சேர்ந்தான் கூத்துக்களம் புல் விளைந்து கிடந்தது பறவைகளின் ஒளி எங்கும் கேட்டது மெளிதாக எதிரொலித்தது தேவவாக்கு வாக்கு விலங்கின் ஒளி மர அடிவாரத்தில் இருந்த சிறு மேட்டில் கொண்டு வந்த விலங்கு கரியையும் உணவு வகைகளையும் இறக்கி வைத்தான் தாய் தெய்வ வழிபாடுதான் எல்லாவற்றிலும் மூத்தது கொற்றவை ஈன்ற பிள்ளைதானே முருகன் எனவே ஆதிகாலம் தொட்டு இங்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது கொண்ட தாய் இவள் நம் மக்களை காக்க எவ்வித போரிலும் நமக்கு வெற்றியை தருபவள் போர் தெய்வம் என போற்றப்படுபவள் என சொல்லிக்கொண்டே கொண்டே பொருட்களை படையலிடும் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் தேக்கன் மாணவர்கள் கசப்பை போக்க வழியில்லாமல் திணறிக் கொண்டிருந்தனர் அளவன் மட்டும் தேக்கன் சொல்லும் வேலைகளை இயல்பாக செய்து கொண்டிருந்தான் பறித்து வந்த பழத்தை பெருவரலால் அமைக்கி கண் தேக்கன் நாம் கண்மூடி வழிபடும்போது நமக்காக பார்த்து கொண்டிருப்பவை அவைதான் எனவே வழிபடும் முன் பழங்களுக்கு கண் திறக்க வேண்டும் என்று சொல்லியபடி கண் திறந்தான் நாம் ஏன் கண்மூடி வழிபட வேண்டும் என கேட்டான் அளவன் வேலைகளை செய்து கொண்டே தேக்கன் சொன்னான் கண்மூடினால் இருள் வரும் இருளுக்குள்ளேதான் நம் ஆதி அச்சங்கள் நிலை கொண்டுள்ளன அவற்றை அங்கேயே வெற்றி கொள்ளும் ஆற்றல் நமக்கு வேண்டுமல்லவா அதனால்தான் தெய்வங்கள் இருளுக்குள் வந்திறங்குகின்றன என்று தேக்கன் முடிக்கும் முன் அளவன் கூறினான் நான் இருளைக் கண்டு எப்போதும் அஞ்சியதில்லையே என்ன மறுமொழி சொல்வதென்று தெரியவில்லை சரி நீ வேண்டுமென்றால் கண் திறந்தே வழிபடு என்றான் எல்லாவற்றையும் எடுத்து பரப்பும் வேலை முடிந்தது தேக்கன் கைகளை குவித்து கண்மூடி வழிபட்டான் மாணவர்களும் அதேபோல் வழிபட்டனர் அளவன் மட்டும் திறந்த வெளிகளோடு கொற்றவையை வணங்கினான் சற்று நேரத்திற்கு பிறகு வழிபாடு முடிந்த தேக்கன் படையலிட்ட பொருட்களை எடுத்து மாணவர்களுக்கு தின்ன கொடுத்தான் கசப்பு மட்டுப்படும் என்று சொல்லியபடி கொடுத்ததால் ஒரு கடி அளவு மட்டும் வாங்கி கடித்து கொண்டனர் அதை விழுங்கவே உயிர் போனது எல்லா பழங்களும் கண் திறந்தே இருந்தன நீதான் கண் மூடாமல் வழிபட்டவனாயிற்று உனக்கு எந்த பழம் தருவது என கேட்டபடியே கரித்துண்டங்களை எடுத்துக் கொடுத்தான் அளவன் வாங்கி கொண்டான் கண்மூடி வணங்குகையில் நீங்கள் கண்டதென என கேட்டான் தேக்கன் எல்லோர் நினைவுகளுக்குள்ளும் இருந்தது குலநாகினியின் முகந்தான் தாடை உடைவதைப் போல அழுத்தி பிடித்த அந்த முகம் மறைய நாளாகும் என தோன்றியது யாரும் வாய் திறந்து பேசவில்லை அளவன் மட்டும் சொன்னான் நான் இரு கண்களை பார்த்தேன் தேக்கன் மீதம் இருந்தவற்றை எடுத்து கொடுத்தபடியே கேட்டார் எதனுடைய கண்கள் தேவ வாக்கு விலங்கினுடைய கண்களா அல்லது பறவையின் கண்களா இரண்டும் அல்ல அவை மனித கண்கள் மாணவர்கள் அந்த இடம் விட்டு புறப்பட ஆயத்தமாயினர் மனித கண்கள் இதற்குள் எப்படி இருக்கும் யாரும் உள்நுழைய முடியாத பெரும் மரப்புதர் அல்லவா இது அதுவும் பரம்பின் உச்சியில் என்று சொல்லியபடியே அந்த இடம் விட்டு நடக்கத் தொடங்கினர் கூத்து களம்பிட்டு காட்டின் தென்திசை நோக்கி நுழைந்தனர் காடறிதல் என்பது பச்சைமலை தொடரின் எல்லா பகுதிகளையும் அறிந்து வருதல் அதன் தொடக்கம் எப்போதும் தென் திசைதான் திசையறிதல் பகலில் எளிது இரவில் அதைவிட எளிது விண்மீன்களை பார்த்தாலே போதும் என்றார் தேக்கன் இவ்வளவு நேரமும் பேச்சுக்கு ஈடுகொடுத்து பேசி வந்த அளவன் எதுவும் கேட்காமல் இருந்தான் மற்ற மாணவர்கள் கசப்புக்கு அஞ்சி இன்னும் வாய் திறக்காமல் இருந்தனர் அளவன் இந்நேரம் கேள்வி கேட்டிருக்க வேண்டுமே ஏன் கேட்காமல் இருக்கிறான் என்று குழம்பியபடியே அவனை பார்த்தான் அவன் குனிந்தபடியே நடந்து வந்தான் ஏன் பேசாமல் வருகிறாய் நீங்கள் சொன்னதை பற்றித்தான் நினைத்து கொண்டு வந்தேன் திசையறிதல் பற்றியா இல்லை வேறு எதைப்பற்றி கண்மூடினால் என்ன நிகழும் என நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன் ஆனால் கண் திறந்ததால் தெரிந்தது என்னவென்று நான் சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே அதை பற்றித்தான் தேக்கன் ஒரு பதற்றமானான் மனித கண்கள் அந்த மரப்புதருக்குள் எப்படி இருக்க முடியும் என்றான் எப்படி இருக்க முடியும் என எனக்குத் தெரியாது ஆனால் இருந்ததை நான் பார்த்தேன் என்றான் அவளவன் தேக்கன் சற்றே நிதானம் கொண்டு சிந்தித்தான் குடியினரின் பார்வை ஆற்றல் அளவிட முடியாதது என்பது நினைவுக்கு வந்தது ஆனாலும் அந்த பெரும் புதருக்குள் மனிதர்கள் எப்படி எங்கிருந்து போக முடியும் சிந்தித்தபடி நின்றான் கேள்விகள் உருவாகிவிட்டால் அவை பதிலின்றி உதிராது இயல்பாக உதிராத கேள்விகளை உடைத்தால் அவை மீண்டும் தழைக்கும் தேக்கன் முடிவுக்கு வந்தான் ஆசானுடன் மாணவனோ மாணவனுடன் ஆசானோ சொல் மறுத்து பயணிக்க முடியாது அளவன் கருத்தை அவனே உதிர்த்தாக வேண்டும் என முடிவு செய்த கணத்தில் தேக்கனின் கால்கள் திரும்பின மீண்டும் மர அடிவாரம் நோக்கி வந்தனர் இந்நிலையில் பரப்பி வைக்கப்பட்ட மீத பழங்கள் அப்படியே இருந்தன அவை தேவவாக்கு விலங்குகளுக்கு மிக பிடித்த பழங்கள் எனவே அச்சத்தால் உள் மறைந்திருக்கும் தேவவாக்கு விலங்குகள் நாம் அந்த பழங்களை வைத்துவிட்டு போனவுடன் வேக வேகமாக வந்து சாப்பிட்டு இருக்க வேண்டும் ஆனால் இன்று அந்த விலங்கு வந்து பழம் எடுக்கவில்லையே என சிந்தித்தபடியே நின்றான் தேக்கன் சிறிது நேரமானது மழைக்காலமாதலால் மாதலால் உள்ளொடுங்கி கிடக்கும் என நினைத்தான் அவனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வேலை கொடுப்போம் நினைவிலிருந்து கசப்பு மறைய உதவியாக இருக்கும் என முடிவு செய்தான் குறிப்பிட்ட இடைவெளியில் எல்லோரையும் மரப்புதருக்குள் போகச் சொன்னான் தேக்கன் உள்ளே போகும்போது கொடிகளையும் சிறு கொப்புகளையும் வளைத்து ஒன்றோடொன்று முடிச்சிட்டு கொண்டே போங்கள் அப்போதுதான் சரியான வழி பார்த்து வெளிவர முடியும் இல்லையென்றால் வெளிவர திசை தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள் இந்த மரப்புதர் எவ்வியூரின் பாதி அளவு பரப்பு கொண்டது எனவே கவனமாக போய் திரும்ப வேண்டும் என்றான் நான் சீழ்க்கை அடித்ததும் சென்ற வழியிலேயே வெளியேறுங்கள் என்றான் மாணவர்கள் கவனமாக கேட்டனர் ஒருவேளை வெளிவர முடியாத சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் சீழ்க எழுப்புங்கள் நான் உள்ளே வந்து விடுகிறேன் கசப்பிலிருந்து எண்ணங்கள் மாறி உள்ளே நுழைவதை பற்றி சிந்திக்க தொடங்கினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காண்பித்தான் தேக்கன் ஆசானின் முதல் பயிற்சி தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டனர் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை இயக்கத் தொடங்கியது மரம் விளக்கி உள் நுழைந்தனர் சிலருக்கு எளிதாக உள் நுழையும்படி இடைவெளி இருந்தது சிலருக்கு உள் நுழைவதே கடினமாக இருந்தது ஆனாலும் அனைவரும் உள் நுழைந்தனர் அளவன் எந்த இடத்தில் மனித கண்களை பார்த்ததாகச் சொன்னானோ அதை நோக்கி உட்செல்ல அனுப்பப்பட்டான் அவர்கள் செடி கொடிகளை விளக்கி உள் ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளொடுங்கி போய்க் கொண்டிருந்தது கார்கால மாதலால் செடி கொடிகளின் அடர்த்தி மிக அதிகமாகவே இருந்தது எனவே நுழைந்த சிறிது நேரத்திலேயே பார்வையிலிருந்து மறைந்தனர் தேக்கன் வெளியில் இருந்தபடி மரக்கூட்டத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தான் இந்த முறை பயிற்சியின் உன்னுலிருந்து தொடங்குகிறது என மனம் கொற்றவையிடம் கேட்டுக்கொண்டிருந்தது நேரம் செல்லச் செல்ல தான் எடுத்த முடிவு சரிதானா என்ற வினா எடத் தொடங்கியது அளவன் பார்த்தது மனித கண்கள் அல்ல என்று அவனை நம்ப வைக்க எல்லோரையும் உள்ளே அனுப்பியிருக்க வேண்டுமா என தோன்றியது உள்ளிருந்து பறவைகள் களையும் ஓசை அவ்வப்போது கேட்டது தேக்கன் வெளியே காத்திருந்தான் காவல்குடி வீரர்கள் இங்கு இருந்திருந்தால் இந்த சிக்கலே இல்லை அவர்கள் பகரி வேட்டைக்கு போய் இன்னும் ஏன் திரும்பாமல் இருக்கிறார்கள் என வினாக்கள் நிற்காமல் எழுந்து கொண்டே இருந்தன தான் எடுத்த முடிவின் மீது இவ்வளவு மறுசிந்தனை இதனால் வரை வந்ததில்லை இப்போதே வருகிறது வயதானால் உறுதிப்பாடு அதிகரிக்கத்தானே வேண்டும் எண்ணங்கள் ஓடியபடி இருக்க பொழுதும் கடந்து கொண்டிருந்தது உள்ளே சென்றவர்களை வெளியேறி வரச் சொல்லலாம் என தோன்றியது குறுங்கட்டிதான் முதலில் உள்ளே போனவன் அவன் போன இடத்திலிருந்து முதல் சீழ்குயொலி எழுப்பினான் தேக்கன் அடுத்து ஒவ்வொரு மாணவரும் உள்ளே நுழைந்த இடத்திலிருந்து சீழ்கை அடித்தான் சீழ்குயொலி ஈட்டி போல சல்லென காற்றில் பாய்ந்து செல்லக்கூடியது அதுவும் தேர்ந்தவனின் அடி நாக்கிலிருந்து கிளம்பும் ஒளி மலை முகட்டுக்கு கூட கேட்கும் தேக்கன் மிகவும் கட்டுப்படுத்தி குறிப்பொலியாக அதை பயன்படுத்தினான் சீழ்கையொலியை பல்வேறு முறையிலும் ஏற்ற இறக்கத்துடனும் பயன்படுத்த பழகியவன் அவன் மாணவர்கள் திரும்பும் ஓசை எதுவும் கேட்கிறதா என கவனித்தபடி இருந்தான் அவர்கள் அதிக தொலைவு உள்நுழைந்து விடவில்லை மூன்று பனை தொலைவை கடந்திருக்க வாய்ப்பில்லை எனவே வேகமாக வந்துவிடுவார்கள் என காத்திருந்தான் தேக்கன் பறவைகள் கலையும் ஒளியும் பிற ஓசைகளும் கேட்டபடி இருந்தன மாணவர்களின் சீழ்க்கையொலி எதுவும் கேட்காததால் ஆபத்து எதுவும் இல்லை என்பது புரிந்தது தேக்கனின் கண்கள் வழிபார்த்து காத்திருந்தன குறுங்கட்டித்தான் முதலில் வெளிவந்தான் மேலெல்லாம் செடி கொடிகள் சுற்றி கடந்தன எல்லாவற்றையும் இழுத்து பீத்து கொண்டிருந்தான் அடுத்து சில நேரத்தில் மடுவன் வந்தான் மேல்மூச்சி கீழ்மூச்சி வாங்கியது அவனை தொடர்ந்து அவுதி வந்தான் ஒருவரின் ஒருவராக வெளிவந்தனர் எட்டாவது ஆளாக அளவன் வந்தான் இன்னும் மூன்று பேர் வெளிவர வேண்டியிருந்தது அளவன் சொல்ல ஒன்றும் இருக்காது என தேக்கனுக்கு தெரியும் அதனால் வெளிவர வேண்டிய மூன்று பேரை நோக்கியே அவன் கவனம் கொண்டிருந்தான் அவர் கேட்காத புரிந்து கொண்டார் என்பது அளவனுக்கும் தெரிந்தது அவன் எவ்வளவு முயன்றும் உள்ளுக்குள் யாரும் தட்டுப்படவில்லை உடலில் அங்குமிங்கும் கிழிபட்டாலும் உள்ளுக்குள் சிக்கிக் கொண்டால் இரவெல்லாம் அங்கேயே கிடக்க இருக்கும் பொழுதுக்குள் வெளியேறி வந்தது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்தது சற்று நேரம் கழித்து இளமன் வந்தான் அவனைத் தொடர்ந்து முடிநாகன் வந்தான் மூத்தவனான கீதானியை தவிர எல்லோரும் வந்துவிட்டார்கள் பொழுதாகி கொண்டிருந்தது கீதானி உள்ளே நுழைந்த இடத்தில் நின்று புதருக்குள் உற்று பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன் வருவதற்கான ஓசை எதுவும் கேட்கவில்லை தேக்கன் சற்றே புதர் விலைக்கு உள்ளே பார்த்தான் இடைவெளியற்றி இருப்பதால் எதுவும் தெரியவில்லை மீண்டும் ஒருமுறை சீழ்க்கை அடித்தான் மாணவர்கள் எல்லோரும் தேக்கனை உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர் நேரமாகிக் கொண்டிருந்தது தேக்கனின் முகக்குறிப்பு மாறத் தொடங்கியது இன்னும் சற்று நேரத்தில் பொழுது மறைந்துவிடும் அதற்குள் அவன் வெளிவந்தால்தான் உண்டு வர முடியாவிட்டால் அவன் சீழ்க்கை அடித்திருப்பானே ஏன் அடிக்காமல் இருக்கிறான் ஒருவேளை விலங்கால் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பானோ என்ன செய்வது நாம் உடனே உள்ளே போகலாமா உள்ளே போனால் எவ்வளவு தொலைவு போவது இருட்டிவிட்டால் வெளியே பொற்களுக்கிடையில் விழுந்து கிடப்பவனை தேடுவதே கடினம் இந்த அடர் புதருக்குள் எப்படி தேட முடியும் தேக்கன் முடிவெடுக்க முடியாமல் திணறினான் பறவைகள் அடையும் நேரமாகிவிட்டதால் ஓசை அதிகமாகவே இருந்தது ஆனாலும் தேக்கன் நம்பிக்கை இழந்து விடவில்லை மாணவர்களிலேயே கீதானிதான் மூத்தவன் உடல் வலுவில் மிகச்சிறந்தவன் அவன் எளிதில் விழுந்துவிட மாட்டான் என தோன்றியது ஆனாலும் அவன் ஓசை எழுப்பாமல் இருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மனம் திணறத் தொடங்கியது எந்த முடிவு என்றாலும் விரைவில் எடுத்தாக வேண்டும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது முடிவெடுக்க முடியாத தேக்கனின் தயக்கம் நீண்டு கொண்டிருந்தது மரங்களில் அடையும் பறவைகளின் ஓசை அதிகமாகிக் கொண்டே இருந்தது சரி இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்று அவன் நினைத்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது உள்ளுக்குள் ஏதோ ஓசை கேட்பது போல் இருந்தது தேக்கன் கூர்ந்து கவனித்தான் மாணவர்களும் உற்று கவனித்தனர் உள்ளுக்குள் செடி கொடிகளை விளக்கி நகரும் ஓசை துல்லியமாக கேட்கத் தொடங்கியது அது ஒருவன் நடந்து வரும் ஓசை அல்ல ஓடி வருபவனின் காலடி ஓசை என்பது புரிய தொடங்கியது கீதானிதான் ஓடி வருகிறான் ஆனால் ஏன் ஓடி வர வேண்டும் எதுவும் விலங்கு துரத்துகிறதா அப்படி என்றால் சீழ்கை அடிக்கலாமே நாம் உடனடியாக உள்ளே போய் உதவ முடியும் ஏன் சீழ்கை அடிக்காமல் வருகிறான் பலவற்றையும் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவன் தானே அவன் நிதானமாக வராமல் அவசரப்பட்டு ஓடத் தொடங்கினால் செடி கொடிகளை இங்கும் அங்குமாக விலக்கி போகும்போது விட்டு போன முடிச்சுகளை பார்க்காமல் விட்டுவிடுவோம் விடுவோம் வழி தெரியாமல் உள்ளுக்குள்ளே சுற்ற வேண்டியிருக்கும் என சிந்தித்தபடியே பதற்றத்தோடு தேக்க நின்று கொண்டிருந்தான் ஓசை நெருங்கத் தொடங்கியது அவன் வேகம் மிகவும் கூடியது எல்லோரும் உள்ளுக்குள் கீதானி என்னவாக வெளிவரப் போகிறான் என்ற பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு கணத்தில் மர இடைவெளிகளை பீய்த்து கொண்டு வெளியே விழுந்தான் கீதானி அவன் மேல் நூற்றுக்கணக்கான கொடிகள் சுற்றி கிடந்தன ஓடிப்போய் சூழ்ந்தனர் மாணவர்கள் மரத்துக்குள்ளிருந்து அவன் வந்த திசை நோக்கி முழு ஆவேசத்தோடு மறித்து நின்றான் தேக்கன் உள்ளுக்குள்ளிருந்து எந்த விலங்கு வந்தாலும் ஒரே அடியில் வீழ்த்தும் வெறிகொண்டு நின்றான் தேக்கன் வெளியில் வந்து விழுந்த வேகத்தில் ஏதோ சொல்ல வந்தான் கீதானி கசப்பு தொண்டையில் நஞ்சாய் இறங்கிக் கொண்டிருந்தது அதையும் மீறி தேக்கனை கூப்பிடு என்று மரத்தை பார்த்து கொண்டிருந்தவனை கைகாட்டி சொன்னான் மாணவர்கள் தேக்கனை உடனே அழைத்தனர் உள்ளுக்குள் இருந்து பார்வையை விளக்காமல் அரைமனதோடு மனதோடு கீதானியின் அருகில் வந்தான் தேக்கன் அவரை பார்த்து மூச்சிறைக்கு சொன்னான் அவர்கள் வெளியேறுகிறார்கள் தேக்கனுக்கு அவன் சொல்வது புரியவில்லை கீதானியால் தெளிவாக பேச முடியவில்லை உள்ளுக்குள் ஏதோ பிரச்சினை அதை பற்றி சொல்கிறான் என்பது மட்டும் புரிந்தது அவன் வெளியேறிய பாதையிலிருந்து ஏதோ ஒன்று வரப்போகிறது என தோன்றியது கீதானியையும் மரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன் தான் சொல்ல வருவது தேக்கனுக்கு புரியவில்லை என்பது கீதானிக்கு தெளிவாக விளங்கியது மூச்சிறைப்பை முயற்சி கொண்டு கட்டுப்படுத்தியபடி நஞ்சு கசப்பை எவ்வளவு குடித்தாலும் பரவாயில்லை என முடிவெடுத்து கத்தினான் கிழவா அவர்கள் எதிர் திசையில் வெளியேறி ஓடுகிறார்கள் தேக்கன் அதிர்ச்சி அடைந்தான் அளவனுக்கு புரியத் தொடங்கியது சொல்லி முடித்த கீதானி கசப்பின் கொடுமையை தாங்க முடியாமல் சுற்றியிருந்த செடி கொடிகளை வாயில் போட்டு அமுக்கி கடித்தான் கண்கள் பிதுங்கி நீர் தாரை தாரையாக வந்து கொண்டிருந்தது தேக்கனின் கைகள் முதன்முறையாக நடுங்கின அவன் சொல்ல வருவதை அறிவு நம்ப மறுத்தது ஆனால் இனியும் நம்பாமல் இருக்க முடியாது பன்றியின் கிடைவாய் கொம்பை இரு உள்ளங்கைகளிலும் இறுக்கிப் பிடித்தபடி மரக்கூட்டத்தின் பின்புறம் நோக்கி ஓடத் தொடங்கினான் தேக்கன் வாய் பிழந்து அவன் கத்திய ஓசையில் மரமெங்கும் இருந்த பறவைகள் படபடுத்தன நாமும் அவரை பின்தொடரலாம் என மாணவர்கள் எழுந்தபோது அவர்களின் பார்வையிலிருந்து தேக்கன் மறைந்து நீண்ட நேரமாகியிருந்தது பாரி முப்பத்தி ஒம்போது கொற்றவை கூத்து நடைபெறும் பெரும் மரப்புதரின் பின்புறம் நோக்கி ஓடினான் தேக்கன் எவ்வியூரின் பாதியளவு பரப்பை கொண்ட அடர் மரத்தோப்பின் பின்வட்டத்தை வேகமாக கடந்து கொண்டிருந்தன அவனது கால்கள் மரத்தோப்பு முடிந்து காட்டின் சரிவு பகுதி தொடங்குமிடம் மிக குறுகிய அளவினை கொண்டது அதில் ஓடிக்கொண்டிருந்த தேக்கனின் வேகம் யாரும் பார்த்தறிய முடியாத ஒன்று தேக்கன் ஓடத் தொடங்கிய பொழுது மாணவர்கள் சிலர் உடன் எழுந்து பின்னால் ஓடினர் சிலர் மட்டும் கீதானிக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர் கீதானி சற்றே மூச்சு வாங்கி இழைப்பாரினான் அவனது வாய் முணுமுணுக்க நினைத்தது ஆனால் கசப்பு அதனை அனுமதிக்கவில்லை ஆனாலும் சொற்கள் உள்ளுக்குள் உருண்டு கொண்டே இருந்தன அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல பார்க்கவே அச்சந்தரும் உருவத்தினராக இருந்தனர் இங்கு மங்குமாக ஓடிய தேக்கனால் அவர்கள் தோப்பை விட்டு எப்பக்கம் வெளியேறினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை யார் அவர்கள் எத்தனை பேர் பரம்பு மலையில் இவ்வளவு தொலைவு அவர்களால் எப்படி ஊடுருவ முடிந்தது ஏன் இங்கு வந்தார்கள் வினாக்கள் மண்டையை துளைத்துக் கொண்டிருந்தன பதற்றம் அதிகமாகிக் கொண்டிருந்தது வெளியேறிய தடம் எதுவும் மண்ணில் தெரியவில்லை மீண்டும் கீதானியை விசாரிக்கலாமா என்று தோன்றியது சட்டென பிடிபட்டவனாய் அங்கிருந்து நாங்கில் மரத்தின் மீது ஏறினான் கொப்புகளை பிடித்து வேக வேகமாக போனான் நார்ச்சத்து அதிகமுள்ள மரமாதலால் தேக்கனை நுனி வரை அது அனுமதித்தது மர இலைகளைத் தாண்டி அவன் தலை வெளியில் நீண்டது கண்ணெதிரே மலைச்சரிவின் பள்ளம் முடியும் இடத்தில் சிற்றாறு ஓடிக்கொண்டிருந்தது அதனை கடந்தால் ஆதிமலையின் தொடக்கம் நான்கு மடிப்புகளை கொண்டது ஆதிமலை மரத்தோப்புக்குள் இருந்து வெளியேறியவர்கள் சிற்றாற்றை கடந்திருக்க முடியாது பொழுது மறைய இன்னும் சிறிது நேரமே இருந்தது அவர்கள் சிற்றாற்றை கடந்து ஆதிமலைக்கு உள்ளே நுழைவதை இங்கிருந்து துல்லியமாக பார்த்துவிடலாம் அவர்கள் எத்தனை பேர் என்பதனை அறிய தேக்கனின் கண்கள் அலைமோதி கொண்டிருந்தன ஆற்றின் ஒரு முனையில் இருந்து மறுமுனை நோக்கி கண்களை ஓடவிட்டுக் கொண்டிருந்தான் மெல்லிய காற்றில் மரக்கொப்பு அசைந்தாடியது மிக கவனமாக நுனிக்கொப்பில் நின்று கொண்டிருந்தான் கொப்பின் கவட்டையை விரல்கள் பற்றியிருக்க உடலின் எடையை காற்றில் ஏற்றி கண்களை ஓடவிட்டு கொண்டிருந்தான் அவர்கள் இங்கிருந்து போனால் ஆற்றின் எவ்விடத்தை கடப்பார்கள் என்று அவன் எதிர்பார்த்த இடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் ஆனால் வேறு திசையில் சிலர் ஆற்றை கடப்பது தெரிந்தது தேக்கனின் கண்கள் உற்று நோக்கின வந்துள்ளவர்கள் ஐந்து பேர் ஒவ்வொருவரும் முதுகுக்கு பின்னால் நீள்வடிவில் வடிவில் குழல் போன்ற நரம்பு கூடையை கட்டியிருந்தனர் அதனை சுமந்தபடி படுவேகமாக ஆற்றை கடந்து ஆதிமலையின் முதற் குன்றுக்குள் நுழைந்தனர் மரத்திலிருந்து தாவி குதித்து அவர்களை கொன்று வீச வேண்டும் என்று மனம் துடித்தது ஆனால் பதற்றப்படாமல் கவனமாக பார்த்தான் வேறு யாரும் பின் தொடர்கிறார்களா என்று சிறிது நேரம் கவனித்தான் யாரும் பின் தொடரவில்லை வெறும் ஐந்து பேர் இத்தனை மலைகளை கடந்து இவ்விடம் வந்து உயிரோடு திரும்பிச் செல்கின்றனர் கண்கள் பார்ப்பதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஆனாலும் நம்புவதை தவிர வேறு வழியில்லை மரத்திலிருந்து வேகமாக நழுவியபடி கீழிறங்கினான் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது மாணவர்கள் எல்லோரும் மர அடிவாரம் வந்து அண்ணாந்து பார்த்தபடி நின்றிருந்தனர் எல்லோர் கண்களிலும் பெரும் பதற்றம் இருந்தது ஆசான் சொல்லப்போகும் வார்த்தையை எதிர்பார்த்திருந்தனர் இறங்கிய வேகத்தில் தேக்கன் சொன்னான் அவர்கள் ஆதிமலையின் வலப்புறம் நோக்கி ஓடுகிறார்கள் பரம்பு மலையின் தன்மை அவர்களுக்கு தெரியவில்லை வலப்புறம் நோக்கி ஓடும் அவர்கள் மச்சக்கடவின் வழியாகத்தான் முதற்குன்றை தாண்ட வேண்டும் இங்கிருந்து குறுக்கு வழியில் போனார் அவர்களுக்கு வெகு முன்னரே நாம் போய்விடலாம் கடவை தாண்டும் பொழுது ஒருவனின் உடலிலும் உயிர் மிஞ்சக்கூடாது என்று சொல்லியபடி வெறிகுண்டு கிளம்பினான் தேக்கன் மாணவர்கள் அவனோடு ஓடத் தொடங்கினர் ஓடிக்கொண்டே தேக்கன் கேட்டான் மச்சக்கடவுக்கு வழி யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்றான் முடிநாகன் அவசரத்தில் வாய் திறந்ததால் குடம் நஞ்சு உள்ளே கொட்டியது தாங்க முடியாமல் ஓடிக்கொண்டே காரி துப்பினான் கீதானியும் அளவனும் என்னை பின்தொடர முயலுங்கள் மற்றவர்கள் முடிநாகனோடு இணைந்து வாருங்கள் நீங்கள் வரும் அவர்களை மண்ணோடு மண்ணாக சாய்த்து வைத்திருப்போம் என்று அவன் சொல்லிய கால்கள் புறவியின் வேகம் கொண்டன காட்டில் ஓடுவது சிறந்த கலை கொடிகளை தாண்டவும் முன்காலை மட்டும் ஊன்றவும் படர் தாவரங்களின் மீது குத்துக்காலை பயன்படுத்தவும் பாதமறியாத வேகம் கொண்டு ஓடவும் இணையற்ற பயிற்சி வேண்டும் செத்தைகளும் சருகுகளும் கால்களை எளிதில் ஏமாற்றக்கூடியன பாறைகளும் பாசிகளும் பாதத்தின் மீதான பகையை காலங்காலமாக வளர்த்து வருவன கோரைகளின் வகைகளையும் பொற்களின் குணங்களையும் பகுத்தறிய முடியாதவன் பத்தாவது அடியில் மண்டியிட்டு விடுவான் தண்டிலும் இலையிலும் கனுவிலும் நஞ்சை வைக்காமல் உடலெங்கும் இருக்கும் சுனைகளில் நஞ்சை வைத்துள்ள செடிகொடிகளை அவற்றின் வாசனை வழியே கண்டறிந்து விலகத் தெரிந்தவன் மட்டுமே காட்டில் ஓடி இலக்கை அடைய முடியும் மூக்கின் மோப்ப ஆற்றலும் கண் கண்பார்வையின் கூரிய கவனிப்பும் கால்களை இறகுபோல் வீசி எறியவும் பயிற்சி கொண்ட ஒருவனால்தான் காட்டை ஓடி கடக்க முடியும் வேட்டை விலங்குகளின் நான்கு கால் பாய்ச்சலுக்கு தப்பித்துதான் மனிதன் பரம்பு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே அதனுடைய நான்கு கால் வேகத்தையும் மிஞ்சுவதாக மனித கால்கள் வளம் பெற்றுள்ளன தேக்கனின் கால்கள் அதனையும் மிஞ்சி ஓடிக்கொண்டிருந்தது பொழுது மறைந்து நிலவின் ஒளி படரத் தொடங்கியது தேக்கனின் ஓட்டத்தை எப்படியாவது நெருங்கிவிட வேண்டும் என்று ஆத்திரம் கொண்டு பின்தொடர்ந்தான் கீதானி அவனை விட வயதிலும் உருவத்திலும் இழைத்தவனான அளவன் பல இடங்களில் கீதானியை கடந்து ஓடிக்கொண்டிருந்தான் நேரம் கூட கூட தேக்கனின் வேகம் கூடிக்கொண்டிருந்தது அவனது மனதில் கேள்விகள் அடுக்கடுக்காக மேலெழுந்து கொண்டிருந்தன கீதானி மரப்புதருக்குள் இருந்து வந்து அவர்கள் வெளியேறி விட்டார்கள் என்று சொன்ன பொழுதுக்கும் அவர்கள் சிற்றாற்றை கடக்கும் நேரத்திற்கும் இடையுள்ள நேரத்தை கணக்கிட்ட பொழுது மனம் முதல் அதிர்ச்சியை அடைந்தது இவ்வளவு குறுகிய நேரத்தில் அவ்வளவு தொலைவு எப்படி போயிருக்க முடியும் என்று வியந்தான் அவர்களின் வேகம் பிடிபடத் தொடங்கியது அது வழக்கமான வேகமல்ல என்று மனம் கணித்தது ஓடிக்கொண்டே கேட்டான் அந்த கூடையில் என்ன கொண்டு போகிறார்கள் மிகத் தொலைவில் வந்து கொண்டிருந்த இருவரின் காதுகளிலும் வினா சரியாக விழவில்லை என்ன கேட்கிறீர்கள் என கத்தினான் அளவன் தேக்கன் மீண்டும் கத்தி சொன்னான் கீதானி இன்னொரு முறை வாய் திறந்து சொல்லி நெஞ்சு கசப்பி விழுங்க ஆயத்தமாக இல்லை நான் ஓடியாக வேண்டும் இதுதான் இப்போதைய தேவை என எண்ணியபடியே வேகமாக ஓடினான் முன்னால் போய்க் கொண்டிருந்த அளவன் அதே வேகத்தில் பின்னால் திரும்பி தேக்கன் கேட்டதை மீண்டும் கேட்டான் கீதானி கையசைவால் சொல்ல அதை புரிந்து கொண்ட அளவன் மீண்டும் முன்புறம் திரும்பி ஓடியபடி கத்தி சொன்னான் அவர்கள் தேவவாக்கு விலங்கை பிடித்து கொண்டு போகிறார்களாம் அளவன் சொன்ன சொல் பெரும் மரம் சாய்வதைப் போல தேக்கனின் மீது சாய்ந்தது அதிர்ந்தான் தேக்கன் ஓடுவதா நிற்பதா மனம் தள்ளாடியது நம்ப முடியாத சொல் என்ன நடக்கிறது இங்கு எப்படி நடந்தது பரம்பு மலையை வேற்று மனிதர்கள் கடந்து வந்து தேவ வாக்கு விலங்குகளை எப்படி பிடித்துக்கொண்டு கொண்டு போக முடியும் சிந்திக்கு சிந்திக்க விடை கிடைக்காமல் வெறி கூடிக்கொண்டிருந்தது முன்னிலும் வேகம் கொண்டு ஓடினான் தேக்கன் அவனுக்குப் பின்னால் வெகு தொலைவில் அளவன் வந்து கொண்டிருந்தான் புதர் கடந்து அடர் மரங்களுக்குள் நுழைந்தான் தேக்கன் இவனை இனி கண்ணில் பார்க்க இயலாது குறிப்பின் அடிப்படையில்தான் போக முடியும் எனவே அடுத்ததாக வந்து கொண்டிருந்த அளவன் ஓட்டத்தின் வேகத்தை குறைத்தான் நேரங்கழித்து கீதானி வந்து சேர்ந்தான் இருவரும் இணைந்து அடர் காட்டுக்குள் நுழைந்தனர் தேக்கனின் ஓட்டம் அதிவேகமாக இருந்தது காரணம் எதிரிகளின் ஓட்டத்தை கணக்கிட்டதால் மச்சக்கடவிற்கு தான் போகும் முன் அவர்கள் அதனை கடந்துவிடக் கூடாது என்பதால் இன்னும் வேகமாக ஓடினான் நான்கில் ஒரு பங்கிற்கும் குறைவான குறுக்கு வழியில் தேக்கன் ஓடிக்கொண்டிருந்தான் அதே நேரத்தில் நான்கு பங்கு அதிகமான சுற்றுவழியை எளிதாக கடந்து எதிரிகள் வந்து கொண்டிருந்தனர் நிலவு ஏறி இருந்தது காடங்கும் ஒளிபடர்ந்தது மேல் மூச்சும் கீழ்மூச்சும் வாங்க மச்சக்கடவினை அடைந்தான் தேக்கன் வந்த வேகத்தில் சற்றும் இழைப்பாராமல் பாறையின் மீதேறி கண்களை ஓடவிட்டான் இருளில் எதுவும் பிடிபடவில்லை மூச்சு வாங்கி ஆசுவாசப்பட்டான் மீண்டும் தலை நீட்டி முன்புறம் சரிந்துள்ள காட்டை பார்த்தான் வெகு தொலைவில் பறவைகள் களைந்து பறந்ததை கவனித்தான் வருவது அவர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் இடத்தை கணித்தான் இக்கடவினை நோக்கித்தான் வருகிறார்கள் அப்படி என்றால் போகும் பொழுது இவ்வழியாகத்தான் போயிருப்பார்கள் இக்கடவு அவர்களுக்கு நன்கு தெரிந்த ஒன்று மனம் அவர்களின் திசை வழியையும் என்ன ஓட்டத்தையும் கணித்துக் கொண்டிருந்தது மாணவர்கள் இருவரும் கீழ்ப்புறம் இருந்து வரவேண்டும் எதிரிகள் வருவதற்குள் வந்து விடுவார்களா என எண்ணிக்கொண்டிருக்கையில் இருவரும் வந்து சேர்ந்தனர் ஒருவகையில் மாணவர்கள் நிகழ்த்தியிருப்பது வியப்பிற்குரிய ஓட்டம்தான் தேக்கனின் கண்கள் ஆசானா இருந்து பெருமைப்பட நேரமற்றி இருந்தன தேக்கன் தாக்குதலுக்கான வழிகளை சிந்தித்தான் கடவின் விளிம்பு பகுதியில் இருவரையும் மறைந்து நிற்கச் சொன்னான் கடவின் வழியாக முதலில் வருபவனை நான் அடித்து தூக்கிய கணத்தில் பின்னால் வருகிறவர்கள் சுதாரித்து விடுவார்கள் உள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும் உடனே கடவின் பிளவுக்குள் வராமல் சுற்றி வர முடிவு செய்வார்கள் அப்பொழுது நீங்கள் விளிம்பு பகுதியில் ஈட்டிகள் மட்டும் வெளியே தெரிவது போல பிடியுங்கள் எல்லாப்புறமும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டபின் அவர்கள் பதற்றத்தில் திசை தடுமாறுவார்கள் வேறு வழி இல்லாமல் துணிந்து கடவினை கடக்க முயல்வார்கள் அல்லது திசை குழப்பத்தில் பின்வாங்க நினைப்பார்கள் ஒருபோதும் விளிம்பில் தெரியும் ஈட்டி முனைகளை நோக்கி வரமாட்டார்கள் அவர்கள் கடவினை தாண்ட நினைத்தாலோ பின்வாங்கி நின்றாலோ நான் பார்த்து கொள்வேன் அக்கணம் அவர்களுக்குள் முளைக்கும் அச்சமே அவர்களை அழித்துவிடும் அவர்களை சுதாரிப்பதற்கு முன்பே அழிவின் கொடூரத்தை அவர்களின் கண்களுக்கு காட்டுவேன் என்றான் தேக்கன் மூக்கு விடைத்து மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிய இருவரையும் தேக்கனின் ஆவேசம் இருக பற்றியது ஈட்டியை உறுதி கொண்டு பிடித்தனர் கீதானி வளப்புறமும் அளவன் இடப்புறமுமாக விளிம்பு நோக்கி போனார்கள் தேக்கன் முதல் ஆளை அடித்து தூக்கும் வரை ஈட்டியை வெளியே நீட்டிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர் கடவின் ஒரு பகுதியில் மெல்ல தலை தூக்கி எட்டி பார்த்தான் தேக்கன் அவர்கள் வரும் நேரத்தை மனம் கணித்தபடி காத்திருந்தது காலடி தடங்கள் கேட்கின்றனவா என்று கூர்மையாக கவனித்தான் முன்புறம் இருக்கும் பாறைகளிலிருந்து பறவை ஒன்று குரல் எழுப்பியது அவர்கள் நெருங்கி விட்டார்கள் என்பது தெரிந்தது ஓடிவரும் அசைவில் தேவாக்கு விலங்குகள் ஓசை எழுப்பிய வண்ணம் இருந்தன தேக்கன் கடவுக்குள் நுழைபவனை தோதான திசையிலிருந்து தாக்க கால்கள் இரண்டையும் பாறையின் செதில்களுக்கு ஏற்ப இறுகு அமுக்கிக் கொண்டிருந்தான் கீதானியும் அளவனும் தேக்கனை உற்று பார்த்துக் கொண்டிருந்தனர் தேக்கனின் கைகள் இரண்டும் பன்றிக் கொம்பினை உள்ளங்கைக்கு கொண்டு வந்தன முதல் ஆள் கடவினை நோக்கி முன்னேறி வரும் ஓசை கேட்டது தேக்கன் பாறையோடு பாறையாக சாய்ந்து அடித்து தூக்க ஆயத்தமாக இருந்தான் பாறையில் காலடி ஓசை கேட்ட கணத்தை மனம் கணிக்கும் முன் கடவின் பிளவை ஓர் உருவம் பாய்ந்து கடந்தது கணிக்க முடியாத வேகத்தில் நிகழ்ந்த இச்செயலை விட்டுவிடாதபடி அவன் முதுகுப்புறத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தான் தேக்கன் கடவின் பிளவுக்குள் கால் நுழைத்த கணத்திலேயே ஆள் இருப்பதை ஓடி வருபவன் கவனித்து விட்டான் தன்னை போகிறான் என அறிந்தவுடன் முழு வேகத்தோடு வழக்கையை திருப்பி சுழற்றினான் முதுகு தண்டை நொறுக்கும் வேகத்தோடு பாய்ந்த தேக்கனை சுழன்ற அவனது வழக்கை அடித்து தூக்கியது இருளுக்குள் பாறையோடு சரிந்தான் தேக்கன் அவன் சரிந்து உருளும் ஓசை கேட்பதற்குள் மற்ற நால்வரும் கடவினை கடந்தனர் கீதானிக்கு எதுவும் பிடிபடவில்லை இருளுக்குள் படுவேகமாக உருவங்கள் மறைவதும் யாரோ தூக்கி வீசப்பட்டதும் தெரிந்தது ஆனால் யார் என்ன என்று தெரியவில்லை ஒருவன் விழுந்து விட்டான் வெளியில் ஈட்டியை நீட்டலாம் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கையில் இடப்புற விளிம்பில் நின்றிருந்த அளவன் கடவினை நோக்கி ஓடி வந்தான் ஈட்டியை வெளிப்புறம் நீட்டாமல் ஏன் கடவினை நோக்கி ஓடி வருகிறான் என்று கீதானிக்கு புரியவில்லை ஆனால் அளவனின் கண்கள் நடந்ததை துல்லியமாக பார்த்தன அவர்கள் தாக்கிய வேகத்தில் ஆசான் மேற்பாறையில் மோதி கீழே விழுந்ததை பார்த்த கணம் உறைந்து நின்ற அளவன் சற்று நேரம் கழித்துத்தான் ஆசானை நோக்கி ஓடி வந்தான் அதன் பிறகுதான் கீதானி ஓடி வந்தான் வந்தவுடன் ஆசானின் தலையை ஏந்தி பிடிக்க கையை கொண்டு போனான் அளவன் அவன் கை படுவதற்குள் ஆசான் தானே தலையை தூக்கினான் அந்த வேகத்துக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை வழக்கையை ஊன்றியே நிமிர வேண்டியிருந்தது பின் மண்டையில் பட்ட அடி சிறு மயக்கத்தை உருவாக்கியது கண்களை இறுக மூடி திறந்தான் சற்று ஆசுவாசப்பட்ட பின் சுனையில் நீரழிவா என்றான் கீதானி ஓடினான் யானை தாக்கியதை போல் உணர்ந்தது தேக்கனின் உடல் எழுந்து உட்கார்ந்தான் கீதானி கை நிறைய நீரள்ளி வந்தான் முகத்தில் அரைந்தும் குடித்தும் தெளிச்சு கொண்டான் தேக்கன் கீதானி மீண்டும் மீண்டும் நீரள்ளி வந்தான் வலதுகை கொண்டு இடது தோள்பட்டையை இழுத்து அமுக்கி பார்த்தான் மாணவர்களிடம் எதுவும் காட்டிக்கொள்ளக்கூடாது என மனம் போராடியது கண்கள் மேல் செருக மூச்சு வாங்கியது கால்களை மெல்ல இழுத்து ஊன்றி எழுந்தான் எலும்புகள் எங்கும் உடைந்து விடவில்லை தோள்பட்டையில் தான் நல்ல அடிபட்டு இருக்கிறது அது பாறையில் போய் தாக்கியதில் ஏற்பட்ட அடியல்ல அவன் கை வீசி தாக்கியதில் ஏற்பட்டது ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவன் எதிர்பாராத கணத்தில் பின்புறம் திரும்பி இவ்வளவு ஆற்றலோடு தாக்குகிறான் என்றால் அவனது வலு எவ்வளவு அவனது உடல் உறுதியின் தன்மை என்ன யார் இவர்கள் தேக்கனின் மனம் பிடி கிடைக்காமல் போராடியது கீதானி மெல்ல வாய் திறந்து சொன்னான் அவர்களை நான் நன்றாக பார்த்தேன் பார்க்கவே அச்சந்தரும் உடல்வாக கொண்டவர்களாக இருந்தனர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கசப்பின் சுரப்பை தாங்க முடியாமல் பெரும்பாடுபட்டான் தொண்டைக்குழியை அழுத்தியது அவனது கை சொற்களை இடைமறுத்து நிறுத்தியது மூச்சு வாங்கியபடி தேக்கன் சொன்னான் அப்பேற்பட்டவனை வீழ்த்திவிட்டேன் கீதானியும் அளவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தேக்கன் என்ன சொல்கிறான் என புரியவில்லை தேக்கன் மீண்டும் சொன்னான் அவனது ஓட்டத்தின் வேகத்தை நான் தவறாக கணித்து விட்டேன் நான் நினைத்ததை விட இரு மடங்கு வேகம் கொண்டிருந்தான் ஆனாலும் தப்பிச் விடாமல் பாய்ந்தடித்தேன் துல்லியமாக அவனது பின்கழுத்து நரம்பை அடித்து விட்டேன் அது அருந்துவிட்டதே எனது உள்ளங்கை நன்கு உணர்ந்தது இனி அதிக தொலைவு அவனால் ஓட முடியாது சிறிது தொலைவிற்குள் விழுந்து விடுவான் மாணவர்கள் வியந்து பார்த்தனர் மீதமுள்ள நால்வரை வீழ்த்தியாக வேண்டும் என்று சொல்லியபடி எழுந்து கவனமாக பாறையின் மீது ஏறினான் குன்றின் சரிவு அடர் காடுகளை கொண்டது அதற்குள் அவர்கள் நுழைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது தேக்கன் பாறையை விட்டு கீழ் இறங்கினான் நீங்கள் வந்த வழியே திரும்பி போங்கள் முடிநாகன் மற்றவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு எதிரே வந்து கொண்டிருப்பான் கவனமாக இங்கே அழைத்து வாருங்கள் வேகமாக ஓடுங்கள் என்றான் கீதானியும் அளவனும் மீண்டும் ஓடத் தொடங்கினர் முன்பிருந்த அதே வேகம் உடலில் இருந்தது மனம் சற்றே குழம்பி இருந்தது தேக்கனையே தூக்கி அடிக்கும் வலு கொண்டவர்களா அவர்கள் என்று அளவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவ்வளவு பெரிய மனிதனை தேக்கன் எப்படி துல்லியமாக அடித்து நரம்பை அறுத்தார் என வியந்தபடியே ஓடினான் கீதானி அவர்கள் சிற்றோடையை தாண்டும் பொழுது தேக்கன் கத்தும் ஓசை கேட்டு நின்றனர் இருவரும் அவரது இடதுகை இறங்கிவிட்டது நம்மிடம் அதனை கொள்ளாமல் சரிப்படுத்துவதற்காகத்தான் இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு அவரே தூக்கி வைத்து அதனை சரிப்படுத்துகிறார் என்பதை இருவராலும் புரிந்து முடிந்தது சிற்றோடையை கடந்ததும் மாணவர்கள் எதிர்பட்டனர் பிடித்து அவர்களை எங்கே வைத்திருக்கிறீர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டீர்களா யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்னும் வினாக்கள் எல்லோர் மனதிலும் மேலெழுந்தபடி இருந்தன ஆனால் கசப்புக்கு அஞ்சு யாரும் வாய் திறக்கவில்லை வினாக்கள் எதற்கும் சொல்ல விடையின்றி இருந்த கீதானிக்கும் அளவனுக்கும் கசப்பே கை கொடுத்தது அவர்களை அழைத்துக்கொண்டு விரைவாக மச்சக்கடவுக்கு வந்து சேர்ந்தனர் இடக்கையின் தோள்பட்டையை கொண்டு இடைவிடாது சுற்றி இருக கட்டியிருந்தான் தேக்கன் உள்ளுக்குள் பச்சிலையை வைத்திருக்க வேண்டும் தோள்பட்டைக்கு கவசம் அணிவிக்கப்பட்டது போல் இருந்தது என்ன ஆனாலும் உடனடியாக அதனை சரி செய்வதற்கான ஆற்றல் அவருக்கு உண்டு முடி நாகனும் மற்றவர்களும் வந்தவுடன் வீழ்ந்து கிடப்பவர்கள் எங்கே என்று தேடினர் யாரும் அங்கு இல்லை மாறாக ஆசானுக்கு தான் தோளில் கட்டு போடப்பட்டிருந்தது என்ன நடந்தது என்று தெரியாமல் விழித்தனர் அவர்களின் வரவை எதிர்பார்த்த ஆயத்தமாக இருந்தான் தேக்கன் வந்ததும் சொன்னான் கீதானி அளவன் மடுவன் அவுதி வண்டன் பிட்டன் ஆகிய ஆறு பேரும் என்னுடன் வாருங்கள் மீதி நான்கு பேரும் முடிநாகனோடு சேர்ந்து எவ்வியூருக்கு புறப்படுங்கள் நம் எதிரிகள் தென்கிழக்கு திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதிமலையின் மிக கடினமான அடர்காடு நிறைந்த பகுதிக்குள் அவர்கள் நுழைந்துவிட்டனர் எளிதில் அவர்களால் வெளிவர முடியாது நாம் இடப்புறமாக நடந்தால் வெகு விரைவாக மேலே இருக்கும் எளிவாள் முகட்டிற்கு போய்விடலாம் அவர்கள் அங்கே வரும்பொழுது அவர்களை அழித்தொழிப்போம் நீங்கள் எவ்வியூர் சென்று பாரியிடம் கூறி உடனடியாக ஆதிமலையின் எலிவாழ் முகட்டிற்கு அழைத்து வாருங்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக செல்லுங்கள் என்றான் தேக்கனின் வேகம் உச்சரிக்கும் சொல் முழுவதும் ஏறி இருந்தது தன்னால் மட்டும் முடியாது என்று கணத்தில் அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் அதே நேரத்தில் மாணவர்களை நம்பிக்கையோடு இயக்க சொற்களை மனம் தேடியது உள்ளுக்குள் ஊறி பெருகும் வெறி கன நேரத்தையும் வீணாக்க விடவில்லை எந்த வழி போவீர்கள் வந்த வழி இல்லை மிகவும் நேரமாகிவிடும் சிற்றோடையும் இடப்புறமாகவே சென்றால் சிறிது தொலைவில் அருவி வரும் அவ்விடத்தில் சிற்றோடையை கடந்து மேலே ஏறுங்கள் நேராக சென்றால் எவ்வியூர் போய்விடலாம் என்றான் மாணவர்கள் சரி என்று தலையாட்டி சொன்னார்கள் அவ்வழி பற்றிய ஐயங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டன ஆனாலும் கசப்பை மீறி பேச யாரும் தயாராக இல்லை முடிநாகனின் மனதுக்குள் தினவு ஏறியது தன்னிடம் கொடுக்கப்பட்ட இப்பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் ஆபத்து வரும்பொழுது அதனை எதிர்கொள்ளும் இடத்தில் ஒருவன் இருப்பதுதான் வீரம் அவனுக்கு வழங்கும் வாய்ப்பு அதனை வெற்றியாக முடிக்கவே ஒவ்வொருவருவனும் ஆசைப்படுகிறான் வலிமையான ஆயுதங்களை முடிநாகன் குழுவிற்கு வழங்கிய தேக்கன் ஓடுங்கள் என்று கத்தினான் பாறை புடவுக்குள் இருந்த பறவையொன்று படபடத்தது முடிநாகனும் மற்றவர்களும் அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன் தேக்கன் சொன்னான் ஈன்ற புலி உங்களை விரட்டுகிறது இருளை கிழித்து நகரும் கால்களின் வேகம் மட்டுமே உங்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்தோடு ஓடுங்கள் தேக்கன் சொல்லி முடிக்குமுன் பாறையின் கீழ்ப்புறம் நோக்கி பாய்ந்தனர் ஐவரும் வீர யுகநாயகன் வேள்பாரி பாரி முப்பத்தி ஒன்பது முற்றும் அடுத்து பாரி நாற்பது